அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் எப்படி உடையாமல் குழையாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா சூடாகிடட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை இதையும் தாளிக்கி தொட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி வந்து நல்லா பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வந்து இந்த தக்காளி வந்து வதங்கிடும். அதுக்காக தான் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவு போடுறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் கொண்டு போகிறது இல்லையா, ரொம்ப காரம் மாசமாக சாப்பிட முடியாது. அதுக்காக காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தனியாந்தூள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுவே போதும். அடுத்து வந்து கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முழுசாக வேறு சேர்த்துருக்கோம்ல, அதனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்தது தயிர் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சாப்பாடும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்படியே 1 நிமிஷம் வந்து அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மல்லி இலைகளும் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இது வந்து நல்லா வாசம் கொடுக்கும் இல்லையா பிரியாணி இது மாதிரி ஐட்டம்ஸ்க்கு, அதுக்காக இதையும் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தான் அளவு பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும். மற்ற சாதா ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 1:2. ஸோ நான் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் தக்காளி வதங்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இப்போ பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸை பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. அது மாதிரி ஊற வச்சோம்னா தான் அரிசி இன்னும் நீளமாக வரும், நல்லாவும் இருக்கும். அது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஸோ இப்போ அந்த அரிசியை வந்து இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா லெமன் ஜூஸ் கூட 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க, இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் சேர்க்கலை. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 1 விசில் வந்து 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரைஸ் எப்படி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்லேருந்து எடுக்கக்கூடாது, கரண்டியில் கார்னர்லேருந்து சைட்லேருந்து எடுத்தீங்கன்னா தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும் அந்த சாப்பாடு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட குழையலை, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது சாப்பாடு பார்க்கும்போதே. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். காலையில் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விடலாம். Thank you so much. Thank you for watching. Thank you.